हलो फ्रेंड्स वेलकम टू कारेकुडी आचीस किचन इनके नम्म वंदु मणत्तक्काळी कीरैल ओरु मंडी सेंजु कामिक्क पोरेन इदुक्कु मणत्तक्काळी कीरैय मोदल्ल कळुविट्टु अदुक्कु अप्पुरमा नरुक्कि वच्चिरुक्केन सुत्तम पण्णि वच्चिरुक्केन इंद एडुत्तुक्किट्टिरुक्केन मणत्तक्काळी कीरै अडुत्ததா அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கிட்டிருக்கேன் நம்ம வந்து இட்லிக்கு ஊறப்பட்ட அரிசியோ இல்லனா சாதத்துக்கு நம்ம ஊறப்பட்ட அரிசியில இருந்து எடுத்துக்கலாம் और टम्लर तन्नी एड़त्तिते वडिकट्टी वच्चिट्टिरुक्केन इंद तन्नी वंदु अव्लो रोम्ब नल्लदु स्किन प्राब्लम एदुवुमे वराधु मुखत्तुक्कल्लाम कूड इंद तन्नील वच्चि मुखम्लाम कळुवलाम इदु वंदु रोम्ब नल्लदु इदु इंद तन्नी एड़त्तिट्टिरुक्केन और चिन्न वेंगायम और एट्टु चिन्न वेंगायत्ते रोम्ब पोडिपोडिया नरुक्कि वच्चिरुक्केन இது வந்து பிகினர்ஸ்க்குலாம் தெரியாது அதனால நான் இத எடுத்து வச்சிருக்கேன் இந்த கீரையில வந்து இந்த காயும் இருக்கும் இத வந்து தூக்கி போட்ற கூடாது வேஸ்ட் ஆகாம இதையும் இந்த மண்டியில நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு 5 ஸ்பூன் தேங்காயை அப்படியே அரைச்சிட்டு வச்சிருக்கேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சீரகம் கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் ஒரு வரமிளகாய் வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் இதுல ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம் காஞ்சிருச்சு இப்ப சீரகத்தையும் உளுந்தையும் போட்டுக்குவோம் வரமிளகாவை போட்டுக்கறேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் வதங்கி இருக்கு இப்போ இந்த கீரையை சேர்த்துக்குவோம் கீரையை போட்ட உடனே கீரை இப்ப நிறைய இருக்குறப்பல இருக்கு இது டக்குனு சுருண்டாப்ல வந்துரும் அப்ப நம்ம இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில இத அப்படியே வேக விட வேண்டியதான் பாருங்க இந்த கீரை நல்லா சுருண்டு வந்திருச்சு இதுல இந்த நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை அப்படியே சேர்த்துக்குவோம் கீரை கொதிக்குது இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கடைசியா நம்ம வந்து தேங்காய் பாலை இதல ஊத்திட்டு தேங்காய் பால் ஊத்துறேனோ ரொம்ப கொதிக்க கூடாது இந்த கீரையை மூடி எல்லாம் போட்டு வேக வைக்க கூடாது இந்த மாதிரி ஓபன்ல தான் இருந்து வேகணும் கீரை ரொம்ப சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நமக்கு கீரை வந்து ரெடி ஆயிடும் வாய் புண் இருந்துச்சு இல்லனா வயித்துல புண் இருந்தது அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி கீரை வச்சு சாப்பிட்டீங்கனா ரொம்ப நல்லது இந்த கீரையில இருக்கிற அந்த மண்டி இருக்குல அந்த நம்ம அந்த தண்ணி இருக்குல அந்த தண்ணி வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தண்ணியை குடிச்சாவே போதும் இந்த கீரை வந்து லேசா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இதல தேங்காய் பால் வந்து சேக்கறோம் அப்படி இல்லைனாலும் இதல வந்து கொஞ்சம் போல பாசி பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வந்து தேங்காய் பால் சேர்ப்போம் இப்போ கீரை நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம தேங்காயை இந்த தேங்காய் அரைச்சு வச்சிருக்க தேங்காயை அப்படியே தேங்காய் பாலோட சேர்த்து ஊத்திடுவோம் அவ்வளவுதான் இது ஊத்துன உடனே ஒரு கொதி வந்தா போதும் இறக்கிர வேண்டியதா நம்மளோட மண்டி ரெடி நம்மளோட மணத்தக்காளி கீரை மண்டி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க